ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்பாட்லைட் தமிழ். நான் உங்கள் நண்பன் வினோத். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சிட்டியில் மதனக்குப்பம் அப்படின்ற ஏரியாவில் இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஜன் ஃபார்முக்கு வந்திருக்கும். இந்த பீஜன் ஃபார்மோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர் அண்ட் பீஜன் ஃபார்ம். இதோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோகன் என் பக்கத்தில் நிற்கிறவர் தான். இந்த பீஜன் ஃபார்மில் அவர் என்ன மாதிரி வகைகள் புறாக்கள் வச்சுருக்காரு, அந்த புறாக்களை எப்படிலாம் வளர்க்குறாரு, புறாக்கள் என்ன மாதிரி உணவுகள் கொடுக்குறாங்க, அண்ட் பந்தய புறாலாம் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுற தகவலை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் கொடுக்குற தகவல்கள் முழுமையாக வந்துச்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு வணக்கம். இது வந்து கொளத்தூர் மாதனாகுப்பம் கிட்டே இருக்குது இந்த ஃபார்ம், ஆர்என் ஃபார்ம். இங்கே வந்து பெட்ஸ் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். புறா மற்றபடி லவ் பேர்ட்ஸ் எல்லா அனைத்து வகையும் வசதியும் உண்டு. நீங்கள் வந்து புறா உங்களுக்கு எந்த ஜெதை தேவையோ நாங்கள் அனைத்து வகையான வெரைட்டி, நீங்கள் எந்த வெரைட்டி கேட்டாலும் கொடுப்போம். உங்களுக்கு ப்ரீடிங் பண்ணி நாங்களே உங்களுக்கு அங்கங்கே ஒரு பேர் வந்து முட்டை வைக்காது கருவுக்காதுலாம் தருவாங்க. நாங்கள் வந்து முட்டை வச்சு குட்டி சிக்ஸ் எல்லாம் வெளியே தரோம். ஒரு சிக்ஸோட விடை வந்து ஒவ்வொரு புறாக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு இருக்குது. சாதா புறா இருக்குது, கர்ண புறா இருக்குது, ஓமர் புறா இருக்குது, முஸ்கி இருக்குது. என்ன வெரைட்டி கேட்டாலும் உங்கள் அனைத்து புறாவும் சிக்கன் தருவோம். நாங்களே ப்ரீட் பண்ணி வீட்டில் எல்லாம் புறாவும் தரோம். நீங்கள் எந்த புறா கேட்டாலும் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறது இல்லை. டெலிவரி நாங்கள் அப்புறமா விடோம். டெலிவரி வந்து கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கி கூட நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு வந்து சிக்கு தான் மோஸ்ட்லி கிடைக்கும், பெரிய பேர் வந்து கிடைக்காது. ஏன்னா பெரிய பேர் எங்களுக்கு குதிரை எங்களுக்கு அடுத்த புறாவுக்கு ப்ரீடிங் கிடைக்காது. அதனால் எந்த சிக்கு கேட்டாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. இப்போ முட்டை வைக்கும் போதே நீங்கள் சப்போஸ் ஓமர் புறா கேட்டிங்கன்னா ரிங்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரிங் ஏற்றி உங்களுக்கு புறா கொடுப்போம். சாதா புறா கேட்டிங்கன்னா சாதா புறா வந்து நார்மல் வந்து ப்ரைஸ் லோ ப்ரைஸ் தான் சாதா புறா. ஓமர் புறா ஒரு ரேட் வருது, எல்லாம் ஒவ்வொரு ரேட்டு. நீங்கள் வந்து ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த புறாவோட ரேட்டே சொல்ல முடியும். ஏன்னா சிக்கு ஏன்னா இவங்க வந்து அப்போ தான் நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியும். சிக்கு நீங்கள் இங்கே எடுத்துன்னு போனீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி டேஸ் இல்லை ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டில் பறக்க விடலாம். பெரிய புறா இது, பெரிய புறா வாங்கி பண்ணிங்கனாலும் ஹோம் ஒர்க் புறா வாங்கி பண்ணிங்கன்னா ரிட்டன் தான் வரும், நம்ம வீட்டுக்கே ரிட்டன் வரும். சாதா புறானா பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து ஃபார்மில் வந்து பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த புறா தேவையோ அதுக்கேற்ற மாரி நாங்கள் ரிங் ஏற்றி தருவோம். ஹோம் ஒர்க் புறானா ஹோம் ஒர்க் புறா ரிங் ஏற்றி தருவோம். ஒயிட்னா ப்யூர் ஒயிட் வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த கலர் தேவையோ சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாரி நீங்கள் ஏன்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டு அட்வான்ஸ் எதனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ரிங் ஏற்றி உங்களுக்கு புறா கொடுப்போம். நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க, புறா வளர்ப்பில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்கூல் வந்து 1998 முடித்தேன். அதுக்கு முன்னாடி இருந்து புறா வளர்ப்பு எனக்கு ரொம்ப ஆசை. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 28 வருஷம் கிட்ட புறா வளர்த்துன்னு இருக்கேன். இதை வந்து ஸ்டார்டிங்கில் வளர்க்க சொல்ல வீட்டில் வந்து வேணான்னாங்க, வீட்டில் ரொம்ப எதிர்த்து தைச்சாங்க, அப்படி வேணான்னாங்க வளர்த்தோம். அதுவே ஒரு 2 வருஷம் கழித்து வீட்டில் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க, அதனால் வந்து புறா வந்ததுனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு. புறா எடுத்ததுனால தான் இறந்துட்டாங்கன்னு புறா எடுத்துட்டாங்க. புறா எடுத்தோம் நான் அப்படியே விடல, அப்படியே வந்து நான் வந்து ஒரு 2-3 வருஷமாக வளர்த்துன்னு இருந்தேன். அப்படியே வீட்டில் ரொம்ப எதிர்த்து சொன்னதுனால ஃப்ரெண்டு வீட்டில் போய் வளர்த்தேன். அப்புறமா நான் வந்து என்ன பண்ணேன்னா லவ் மேரேஜ் பண்ணேன்.
லவ் மேரேஜ் பண்ணி ஒரு 2008 பண்ணேன். 2008 பண்ணோடனே தனி வீடு வாடகை எடுத்தேன். வாடகை வீட்டில் எடுத்து போய் வளர்த்தேன் நான். அப்புறமா அப்படியே சொந்த வீடு ஒன்று கட்டின்னு வந்து வீட்டில் இப்போ வந்து ஒரு 13 வருஷமாக நான் வளர்த்துருக்கேன். புறா எத்தனை வகையான புறா இருக்கு நம்மக்கிட்ட? வந்து ஃபேன்சியில் வந்து சிராஜ் இருக்குது, அப்புறமா முஸ்கி இருக்குது, ஆடை புறா இருக்குது, சாதா புறா இருக்குது, கர்ண புறா இருக்குது, ஓமர் புறா இருக்குது, கிங் இருக்குது. மோஸ்ட்லி எந்த எல்லா வெரைட்டியும் கொஞ்சம் இருக்குங்க புறாங்கள்லாம். வந்தய புறா வந்து ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வேலையெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அதில் வரணும் முக்கால்வாசி. ஏன்னா காலையில் வேலையை விட்டுட்டு காலையில் வந்து அந்த புறாவை ட்ரைனிங் எடுத்துன்னு போனோம். காலையில் பாக்ஸில் போட்டு ஒரு 20 ஒரு பாக்ஸ் வந்து 13 புறா தான் பிடிங்க. அது 2 பாக்ஸை வண்டியில் டூ வீலரில் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம 5, 10, 15, 20 கிலோமீட்டராக தான் ஒரு 50 கிலோமீட்டர் வரை ட்ரைனிங் பண்ணிட்டு தான் அத்துதமாக தான் நம்ம கிளப்பில் எடுத்துகிட்டு போய் விட முடியுது. அதுக்கு வந்து தீனி காலையில் தீனி, அதுக்கு ஒரு தீனி வெரைட்டியே 2 வெரைட்டியாக போனேன். புறாக்கு வந்து மெடிசன் செலவு அது எல்லாமே இருக்குது. பந்தய புறா வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சும்மா இல்லை, ரொம்ப கஷ்டமான இது. அது இருக்கிறது எல்லாம் புறா வளர்க்குறோம் புறா வளர்க்குறோம் தெரியும். ஆனால் வந்து அந்த புறா வளர்த்து பார்த்தா தான் தெரியும், அது அந்த ரேஸுக்கு போகும்போது தான் தெரியும். அது ஒரு 200-300 கிலோமீட்டர் வருதுன்னா அதுக்கு அதுக்கேற்ற ஸ்டெமினா வரும், அதுக்கேற்ற நம்ம தீனி போட்டால் வண்டி தான் அது வரும், இல்லைனா வராது. நம்ம அதுக்கேற்ற மாரி ஊட்டச்சத்து அது ஃபுல்லாக ஒரு 300 கிலோமீட்டர்லாம் ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு 1/2 hour வருதுன்னா அது எவ்வளோ டேலண்ட்டாக வரும்னு பார்த்துங்க. அது 4-5 திசையை நோக்கி வருதுன்னா எப்படி வீடு கரெக்டாக கண்டுபிடிச்சா அது வளர்ப்பு. அதோட நல்லா தீனி நல்லா போட்டு நல்லா வளர்த்தா வண்டி தான் வீட்டுக்கு வரும், ஒன்றுமே சாதா எதுவும் எதுவும் வராது. ரூல்ஸ் நிறைய இருக்குண்ணா அதுக்கு. ஒரு 50, 60, 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரைனிங் பண்ணோம். சும்மாலாம் நம்ம வந்து கிளப்பில் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் எல்லாமே கிளப்பில் சேர்ந்துடுறாங்க. கிளப்பில் சேர்றது வந்து சும்மா கிடையாது, எல்லாம் ரிங்குக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் சேர்றாங்க. கிளப் ரிங்கு போட்டால் சேல் பண்ணிடலாம், கிளப் ரிங் வாங்கி நம்ம கிளப்பில் ஜாயின் பண்ணால், கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டு அந்த ரிங்கை வாங்கி நம்ம சேல் பண்ணி விற்றுலான்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. மோஸ்ட்லி கிளப்பில் ரிங்கே கொடுக்கக்கூடாது, ரிங்கு கொடுத்தா நல்லா கிளப் புறா வந்து நல்லா ஓட்டணும். புறா ஓட்டுறவங்க தான் ரிங்கு தரணும், இல்லைனா ரிங்கு தரக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 100 புறா 50 புறா வச்சுருந்தா தான் ரிங்கு தரணும். ஒருத்தர் ஒரு 10 புறாவுக்கு ரிங்கை வாங்குறது, அந்த ரிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு விற்கிறது ஒரு ரிங்கு காசுக்கு, அதுமாரி தப்பு நிறைய பேர் பண்ணுறாங்க. புறா எடுத்துகிட்டு போனீங்களா ஒரு வந்து அங்கே கிளப்புக்காரங்க வந்து பார்க்கணும், இவர் வீட்டில் ஒரு 100 புறா இருக்கா, 150 புறா, 200 புறா இருக்கா, அவங்களுக்கு தான் ரிங்கு தரணும். 10 புறா இருக்கணும், 5 புறா இருந்தால் ரிங்கு கொடுத்துட்றாங்க. அந்த ரிங்கு கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிங்கு 50 ரூபா 30 ரூபான்னு விற்றுடுறாங்க. அதை ஒரு வியாபாரி என்ன பண்ணுறாங்க, சாதா புறா காலைல ஏற்றுறாங்க, அவங்க பேரும் அந்த கிளப் ரிங்கு போட்டு ஏற்றிட்டா அந்த புறா ரேட்டு வந்து ரேட் அதிகமாகிடுது. சாதா 500 ரூபா புறா வந்து 2000 ரூபான்றாங்க அந்த ரிங்கினால். அதனால் அந்த கிளப்புக்காரன் வந்து ஒரு புறா வந்து கிளப்பில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட்லி வந்து ஒரு புறா வந்து ஒரு 100 புறாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்போ அவன் கிளப்பில் விட்றானா இல்லையா, சும்மா ரிங்கு வாங்குறானா, சும்மா ஒரு டைம் பாஸுக்கு வந்து ரிங்கை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. கிளப்பில் வந்து முதல்ல உண்ணனா எல்லாமே கூண்டு செட்டிங் எல்லாமே பார்க்கணும், அவங்க வந்து செக் பண்ணணும், எல்லாம் பார்த்துட்டு தான் ரிங்கை கொடுக்கணும். புறாக்களுக்கு என்ன மாதிரி டிசீஸ் வரும், நீங்கள் என்ன மாதிரிலாம் மெடிசன் கொடுக்குறீங்க? புறா வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நிறைய டிசீஸ் வரும், வெயில் காலத்தில் வந்து புறா வந்து இது வரும். மழை காலத்தில் வந்து முதல் டிசீஸ் வர்றது வந்து கூண்டு வந்து கிளீனிங் தான். முதல்ல பேசிக்காக பார்த்தீங்கன்னா கூண்டு வந்து ஒருத்தர் எப்படி வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையாக வச்சுருப்பாங்க. புறா வந்து நார்மலாக நீங்கள் நல்லா இதாக வளங்கன்னா கேஜ் மேலே வந்து புறா வளர்ந்து கீழே வந்து ஒரு அடி இருக்கணும். அது மோஷன் போகிறது வந்து கீழே வந்து ஒரு 1/2 அடியில் இருந்ததுன்னா அந்த மோஷனை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா அந்த பாக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்று மேலே ஒன்று மோஷன் போவோம், ஒன்று மோஷன் போவோம், நீங்கள் அதிலே தீனி போடுவீங்க. அதிலே சாப்பிட்டவுடனே இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண் வலி வரும். கண் வலி வந்ததுன்னா ஒரு புறாக்கு வந்ததுன்னா எல்லாத்துக்குமே வந்துடும், ஃபுல்லாக டோட்டலாக வரும். அதனால் ஒரு லைட்டாக சப்போஸ் சளி வருது, சளி வந்தாலும் ஒரு புறாவுக்கு வந்தாலும் எல்லாத்துக்கும் சளி வரும். மெயின் திடீர்னு சப்போஸ் தலை சுற்றி நோய் வரும், புறாவுக்கு வந்து நம்ம 4-5 நோய் இருக்குது. நம்ம ஒரு புறாவுக்கு வந்தோடனே அது எந்த புறா வருதுன்னு முதல்ல டெய்லி புறா நைட்டு போயிட்டு நீங்கள் காலையில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொரு புறா செளி வந்தால் லைட்டாக வாயை ஒரு மாதிரி இது பண்ணோம், அந்த புறா முதல்ல எடுத்து நம்ம தனி கூண்டில் போடணும். எந்தெந்த இப்போ ஒரு புறா கண்வெளி வந்ததா அந்த புறா எடுத்து தனியாக தனி கேஜில் போடணும். அதை நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ வந்து அடுத்த புறாவுக்கு வராது. அதே அந்த கண்வெளி புறா தூக்கி ஒரு வாரம் போட்டுருந்தீங்கன்னா அது அப்படியே மொத்த புறாவும் ஃபிட் ஆகி அப்படியே எல்லாத்துக்கும் வந்துடும். அதனால் ஒவ்வொரு எந்தெந்த புறாவுக்கு நோய் வருதோ அதாவது தனித்தனி கேஜில் நம்ம அடுத்து வச்சுன்னா மேக்ஸிமம் நோயே வராது. மேக்ஸிமம் அந்த நோய் வர்றது எதனால்தான், அந்த தண்ணி, அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வைக்கணும்,
அது வந்து அந்த தண்ணியில் வந்து மோஷன் முதல்ல மெயின் போகக்கூடாது, புறாவோட மோஷன் போகக்கூடாது. அது எதனால் நல்லா நல்லா ஒரு இதுமாரி அப்படின்னா பாக்ஸோ ஏதோ இது அழகாக தண்ணி வந்து நம்ம மோஷன் போகிற அளவுக்கு வைக்கக்கூடாது. இல்லை ஒவ்வொரு புறா வந்து தண்ணி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே மோஷன் போயிடும், அடுத்த புறா என்ன பண்ணால் அதை வந்து குடிக்கும். அதனால் தண்ணி வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். நைட்டு வந்து மேக்ஸிமம் எடுத்துடணும் தண்ணி. எடுத்துட்டிங்கன்னா காலையில் சப்போஸ் ஏதோ ஒரு புறா வந்து இப்போ நோய் என்ன வாரத்தில் ரெண்டு நாள் பிம்பராலோ ஏதாவது ஒரு நம்ம நிறைய மெடிசன் இருக்குது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணினா தான் புறா வந்து சேஃபாக இருக்குண்ணா. புறாக்களுக்கு என்ன மாதிரி உணவுகள்லாம் கொடுக்குறீங்க? புறாக்கு நிறைய வகை இருக்குண்ணா, காசு பொறுத்து தான். காசு யார் வளர்க்குறாங்களோ அவங்ககிட்ட காசு இருக்கிறத பொறுத்து தான் நம்ம தீனி போட முடியும். ஒருத்தர்கிட்ட காசு அதிகமாக இருக்கும் அவன் வந்து நல்லா வெரைட்டி போடுவான். காசு இல்லாதவங்க ரேஷன் கார்டில் போயிட்டு கோதுமை அரிசி அதெல்லாம் கலந்து போடுவாங்க. காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஒரு தீனி நைட்டு ஒரு தீனி போடுவாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிறு தீனிங்க போடுவாங்க, எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐட்டம் போடுவாங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இதுவெல்லாம் போடுவாங்க, மக்காசோளம் சோளம் அப்புறமா பச்சைப்பயிறு நிறைய நிறைய வெரைட்டி இருக்குது. புறா தீனி சொல்ல போனோன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. சிறு தீனியாக ஒன்று பெரிய தீனியாக ஒன்று சொல்லுவாங்க. சிறு தீனியெல்லாம் எல்லாம் சின்ன சின்னதாக காலையில் கொஞ்சம் போடுறதுக்கு, நைட்டு வந்து அதே ப்ரீடிங் பேர் கொண்டு தனித்தனியாக போடுவாங்க. ப்ரீடிங் கேஜெல்லாம் கொஞ்சம் மூக்கல்ல ஊற வச்சு நிறைய பேர் போடுவாங்க. ஏன்னா குட்டி கொஞ்சம் தனியாகவே மூக்கல்ல ஊற வச்சு போடுவாங்க. பெட்ஸுக்கு வந்து குட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க பெட்ஷாப்லாம். ஆனால் பெட்ஷாப்பில் கொடுத்தா மோஸ்ட்லி லாஸ் தான். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வளர்ப்போம், வளர்த்து எடுத்துன்னு போயிட்டு அவங்ககிட்ட குத்தினா அவங்க வந்து ஒரு 1000 ரூபா புறாவை 700 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு கேட்பாங்க. அதை வாங்கி அவங்க வந்து ஒரு 1000 ரூபா விற்பாங்க பெட்ஷாப்பில். இதே நம்மளே டைரெக்டாக டீல் பண்ணி விற்றோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 300 ரூபான்றது எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ டைரெக்டாக நம்ம ஒரு புறா வந்து முஸ்கி புறா வந்து ஒரு 1000 ரூபா சிக்கு போகுதுன்னா பெட்ஷாப் கொடுக்கும்போது ஒரு 700 ரூபா கொடுக்கணும், நம்மளுக்கு 300 ரூபா லாஸு. அதனால் நம்மளுக்கு கஸ்டமரு கரெக்டாக இருந்தாங்கன்னா அப்படியே டைரெக்டாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 300 ரூபா கெயினாக இருக்கும், ஒரு 1000 ரூபா விற்கலாம் சிக்கு. இல்லைனா பெட் அப்படி ரொம்ப முடியாத பட்சத்துக்கு வந்து பெட்ஷாப் தான் எடுப்பாங்க. இப்போ அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக காசு வேணும், இன்றைக்கே உடனே இப்போயே வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு பெட்ஷாப்பில் இருக்கும் போனால் உடனே காசு, ஆனால் கம்மியாக இருக்கும் ப்ரைஸு, ஆனால் உடனே கொடுத்துருவாங்க காசு. இது வந்து இந்தியன் ஃபேன்டைல்னா, இது வந்து இந்தியன் ஃபேன்டைல் சிக்கு. இது இது வந்து அமெரிக்கன் ஃபேன்டைல்னா நீங்கள் வாழை தான் பார்க்கணும். இந்த புறாவில் வந்து கண்ணுலாம் பார்க்க தேவையில்ல, கண்ணை வந்து பாடி ப்ரொஃபைல்லாம் பார்க்க தேவையில்ல. இது வந்து இந்தியன் ஃபேன்டைல்ன்றதுனால நீங்கள் வாழை உண்டு எண்ணி பார்த்தீங்கனாலே நார்மலாக பேக்கில் வாழை எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வாழை. இனி அதே அமெரிக்கன் ஃபேன்டைனா ஒரு ரேட் வரும், இந்தியன் ஃபேன்டைல்னா ஒரு சிக்கு வந்து ஒரு 1300 ரூபா அடி வரும். நான் இது அமெரிக்கன் ஃபேன்டைல்னா பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கிட்ட வரும் சிக்கு, 3000 ரூபா 4000 ரூபா கிட்ட வரும். இது வந்து இந்தியன் ஃபேன்டைனா ரொம்ப லோ ப்ரைஸு, வந்து சிக்கு வந்து ஒரு 1200 ரூபா அடி வரும். இது வந்து சாதா புறாண, இது வந்து நார்மலாக எல்லா வீட்லேயும் வளர்க்குறதா. சின்ன பசங்க வந்து பைசா வந்து காசு ரொம்ப கம்மியாக இருக்கும், இருக்கிறதுனால அவங்க வந்து வீட்டிலேருந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து வச்சானா ஒரு 150 ரூபா ரொம்ப லோவாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஒரு 200 ரூபா ஒரு புறா கொடுப்போம். இது அதனால் வந்து இது வந்து சாதா புறாண்ணா, இது வந்து 200 ரூபா ஒரு புறா. வேறு வந்து ஒரு இதுலேயும் ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வரும், ஒயிட் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு வரும். இது வந்து சின்ன பசங்களுக்கு சாதா இந்தமாரினா ஒரு 200 ரூபா 250 ரூபா அந்த ரேட்டில் கொஞ்சம் லோ ப்ரைஸில் சிங்கிள் புறா கொடுப்போண்ணா. இது இது வந்து முஸ்கின்னா, இது வந்து முஸ்கி வந்து செமி அடல்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து 1000 ரூபீஸ் போவோம், பெரிய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2000 போவோம். இது இது வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு, மிஸ் பார்க்கிங் ஆச்சுன்னா ஒயிட் வந்து எங்கேயுமே. இது வந்து ப்யூராக இருந்தால் ஃபுல் பிளாக்கு, எட்டு வண்டி தான் ஒயிட் வரணும். இது வேறு மிஸ் மார்க்கிங் ஆனால் வேஸ்ட்டு தான் புறா. இது இது வந்து ப்யூராக இருக்கணும். இது சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வரையும் போகுது, சரி அடல்ட் வந்து ஒரு 2000 ரூபா போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணை ப்யூர் ஒயிட், இது ப்யூர் ஒயிட்டில் ஒயிட்டில் சில்வர் கண். இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறா வந்து ஒவ்வொரு ரேட் வரும், இது வந்து 1000 ரூபீஸ் வருது ஒரு ஒயிட் வண்டி. இது இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணை ஃபுல் ப்ரௌனு, ஃபுல் ப்ரௌன்னா இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பேர் வந்து 2500 அப்படி வரும். புறா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட் இருக்குது, ஒவ்வொரு கர்ணை புறாவும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. புறாவுக்கு ஏற்ற மாதிரி தான் கம்மி பட்ஜெட் கம்மியாக லோ ப்ரைஸ்னாலும் இருக்குது. இது வந்து ஃபுல் ப்ரௌனு அதனால் வந்து 2500 வரும். பேர் பார்த்தீங்கன்னா ஓமர் புறா,
இது வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதை இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 அப்படி வரும். இது இதோட ஸ்பெஷலாக இருக்குது. ஆமாம், இது வந்து கலருக்கோசம் விரும்புவாங்க எல்லாம். வந்து ஓமர் புறா வந்து லைக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ரேஸுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. இல்லையா? ஆ, ஒரு சிலர் ரேஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இது. ஆனால் இது வந்து பகிரி வந்து அடிக்கணுவாங்க. இது வந்து நார்மலாக பார்த்தாலே எல்லாருமே இந்த கலருக்கோசமே இந்த புறா வந்து எடுப்பாங்க. கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஷோவாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 3-4 அப்படி போவாங்க. இதோட சிக்கன் வந்து 2000 அடி வரும். இது வந்து மேல் ஃபீமேல் கேட்குறா போல. இது வந்து புறாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வந்து பார்த்தீங்கன்னா சிக்கில் வந்து மேல் ஃபீமேல் வந்து ஒன்றுமே தெரியாது. யாராக இருந்தாலும் ப்ரீடரும் சரி மேல் ஃபீமேல் தான் சொல்லி கொடுத்துருவாங்க. அது வந்து 6 மாதம் கழிச்சு தான் பார்க்க முடியும். ஒரு புறா வந்து 1 வருஷம் கழிச்சு தான், 8 மாதம் கழிச்சு தான் மேல் ஃபீமேலே தெரியும். அதுக்கு முன்னாடி கொடுக்குறதெல்லாம் மேல் ஃபீமேல் யாருக்குமே கெஸ் பண்ணி சொல்லவே முடியாது. இப்போ மோஸ்ட்லி எப்படி பார்ப்பாங்கன்னா புறா வந்து புறா பின் சைடு பார்த்தீங்கன்னா 2 முள் இருக்கும். அந்த முள் வந்து லைட்டாக கேப் இருந்தால் ஃபீமேல் இன்னுவாங்க. ஏன்னா முள் ரெண்டும் ஒட்டின்னு இருந்தால் மேல் இன்னுவாங்க. ஆனால் இப்போ வர ஃபேன்சி புறாங்கலாம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து புறா எதுவுமே பார்க்க முடியல. புறா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8 மாதம் கழிச்சு புறா வந்து அப்படியே கூண்டில் விட்டு பார்த்தீங்கன்னா குமாலிக்கு இதை பொறுத்து தான் நம்ம மேலாக ஃபீமேலான்னு தெரியுது. இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல் ஃபீமேல் சொல்லிட்டு அங்கே விட்டுறோம், கஸ்டமருக்கு விற்றுறோம். கஸ்டமர் வந்து திரும்பினா இது ரெண்டுமே இதுவாக இருக்குது. அதனால்தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா எப்படி கொடுக்குறோன்னா ஜதை பண்ணி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு திருப்பிதான்னா ஜதை பண்ணி முட்டை வைக்கிறதா பார்த்து வாங்கி போனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த மேல் ஃபீமேல் வந்து நடுத்தரத்தில் வாங்கினாங்கன்னா யாருமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, நம்மளும் சொல்ல முடியாது, அவங்களுக்கும் கரெக்டாக தெரியாது. ஒரு சிலர் ஒன்று வந்து கரெக்டாக வந்துடும். ஒரு ஜோடியில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் வந்துடும், ஒன்று ஜோடியில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் வராது. இதே என்கிட்டே நிறைய புறா இருக்குது, ஒரே ஜோட்டிலலாம் வந்து ரெண்டும் மேலாக இருக்குது. நம்ம வந்து அது மேல் இருக்கும்போது யாரன்னா கொடுத்துட்டா சிக்கில் வந்து ஒன்றும் தெரியாது, ரெண்டும் மேலாக இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு 8 மாதம் கழிச்சு தான் புறா வந்து மேல் ஃபீமேல் கரெக்டாக பார்த்து சொல்ல முடியும். ப்ரீடிங் வந்து போகிறதுனா நீங்கள் எப்படி போகிறதுனா முதல்ல மேல் ஃபீமேல் தனியாக லேப் இருக்கணும். லேப் இருக்குதுன்னா மேல் ஃபீமேல் தனியாக நம்ம போட்டு வைக்கணும். போட்டு வச்சு அது வந்து ஒரு 6 மாதம் தனியாக தான் போட்டு வைக்கணும். அப்போ தான் புறா வந்து குட்டிங்கெல்லாம் நல்லா க்ரோத் ஆகி வரும். ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டுன்னு தொடர்ந்து முட்டை வச்சுனே இருக்கும். ஒரு 6 மாதம் தொடர்ந்து விடை எடுத்துனே இருப்போம், அம்மா புறா வீக் ஆகி போயிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புறா வந்து வருஷத்துக்கு 3 தடவை தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து புறா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். விற்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு எடுத்துனே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புறா முட்டை விற்கும், அதை வந்து நல்லா ஃபேன்சி புறா, அதை வந்து சாதா புறாவில் மாற்றிடுவாங்க. அதை அப்படியே மாற்றினே இருப்பாங்க. புறா வந்து ப்ரீடிங் எடுக்கணும்னா ஒரு கொஞ்ச நாள் பிரித்து தான் போடணும். ஒரு தடவை இப்போ முட்டை வச்சு குஞ்சு பிடிச்சதுன்னா ஒரு தொடர்ந்து கண்டிப்பாக 2 தடவை எடுக்கலாம், 3 தடவை எடுக்கலாம். அந்த 3 தடவை எடுத்துகிட்டு ஒரு 6 மாதத்துக்கு பூரா பிரித்து வச்சு நல்லா தீனி போடணும். தீனி போட்டு அது நல்லா டிவார்மிங்லாம் பண்ணி ஒரு 6 மாதம் கேப் விட்டிங்கன்னா கொஞ்சம் பூரா திரும்பி ஹெல்த்தியாக இருக்கும். திரும்பி அடுத்தடுத்து ப்ரீடிங் போட்டுனே இருக்கும். நார்மலாக போட்டிங்கன்னா தொடர்ந்து போட்டுனது பூரா வீக் ஆகிடும். அப்புறமா சுக்காமல் நிறைய இறந்துருது. கேஜில் நம்ம வாங்கி ரெடி பண்ணோன்னா ஒரு சிலர் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் காசு இருக்கிறவங்க புது கேஜி வாங்கலாம், புது கேஜி வாங்கி சும்மானா செலவு பண்ணுவாங்க. நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு பழைய கேஜி செகண்ட்ஸு கேஜி அந்த சைனா கேஜி மாரி இருக்கும். செகண்ட்ஸே நம்ம வந்து ஒரு 350 ரூபா 400 ரூபா வாங்கினீங்கன்னா ஒரு ஓரளவு நல்லாயிருக்கும். அது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோஷன் போகிறது கீழே போகிற மாதிரி தான் இருக்கணும். உள்ளே வந்து இருந்ததுன்னா மோஷன் போகிறது அப்படி உள்ளே இருந்ததுன்னா ஃபுல்லாக சிக்காகிடும். மோஷன் போகிறது கீழே மாரினா கூண்டை வந்து டெய்லி சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கணும். நார்மலாக முட்டை இன்றைக்கி வந்து போட்டுச்சுன்னா 18 நாளில் பிடிச்சிருந்தா 18 நாள்லேருந்து அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு பொரியுதோ அன்னிலேருந்து 1 மாதத்தில் அந்த சிக்கு வந்து வெளியே வந்துடும். அந்த சிக்கு வந்து வெளியே வரதுக்குள்ள திரும்பி அந்த புறா முட்டை வச்சிடும். குட்டி போடும் போது பார்த்தீங்கன்னா உணவு வந்து மூக்கடலை பச்சைப்பயிறு. ஏன்னா ஈட்டுக்கு ஏற்று மழை காலத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு தீனி, வெயில் காலத்துக்கு ஒரு தீனி போடுற மாரி தான் இருக்கும் சிக்கிக்கு. இல்லைன்னா வெயில் டைம் வந்து நீங்கள் கோதுமை கம்பு அதெல்லாம் போட்டிங்கன்னா ஃபுல்லாக அம்மா மாரி வந்துடும், கட்டி வந்துடும். அதனால் ரொம்ப கஷ்டம். அது கிளைமேட்டுக்கு ஏற்ற நம்ம தீனியை போட வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இப்போ வந்து மழை காலம்னு வச்சிங்களா, மழை காலம்லாம் கோதுமை கொஞ்சம் மூக்கல் எல்லாம் கூட கலந்து போடலாம். வெயில் டைமில் வந்து கோதுமைலாம் போடவே கூடாது. நம்ம சாம்பியன்லாம் அவ்வளோ அடிக்கலண்ணா. நம்ம வந்து என்ன சொல்கிறோம், சும்மா சாம்பியன் அடிச்சிட்டேன் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து என் புறா 500 பந்துச்சு 600 பந்துச்சு அதனால் அந்த புறா வந்து 4000 3000 சொல்லுவாங்க.
நம்மளது வந்து சாம்பியன்லாம் இல்லை, கிளப்பில் இருந்தோம், ஆனால் டைமிங் வந்து செட் ஆகலை, விட முடில, காலையில் எடுத்துமே நம்மளால் எடுத்துமே ட்ரெயின் பண்ண முடில. ஆனால் சாம்பியன் புறாவும் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அது நம்ம புறா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு புறா 500 பந்தர் இருக்குது, ஃபஸ்ட்டு விட்ட புறாலாம் இருக்குது, அதுலேருந்து அந்த சிக்கலாம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் புறா வந்து நம்ம சாம்பியன் சொன்னோன்னா கிளப்பில் இருக்கணும், கிளப்பில் இருந்து நம்ம சர்டிஃபிகேட்லாம் கையில் வச்சுருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து புறா வந்து சாம்பியன் சொல்ல முடியும். சும்மாலாம் நானும் கிளப்பில் இருக்கேன் சாம்பியன்னு, என் புறா நம்ம ரேஸில் இருக்கேன், நம்ம இருக்கிறதுனால புறா ரேட்டில் அதிகமாக விற்க முடியாது. புறா வந்து எதுக்கு எல்லாம் கிளப்பில் சேர்றாங்கன்னா, புறா வந்து ரேட் அதிகமாக விற்கிறதுக்கு தான் கிளப்பு. போயிட்டு இப்போ ஒரு புறா ஒரு 500 பந்தது, ஒரு 1000 பந்தை புறா போய் ரேட்டு கேட்டிங்கன்னா மினிமம் 10,000-15,000. நம்ம புறாவும் வீட்டில் நல்லா தான் இருக்கும், அந்த புறாவும் பறக்கும் நல்லா இருக்கும், ஆனால் நம்ம விற்றா அந்த புறா ரேட்டு வந்து போகாது. அதே அவங்க விற்றாங்கன்னா ஒரு புறா 10,000-20,000 சொல்லலாம். நம்ம புறா புறா எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கூண்டில் விட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. நம்ம சொன்னால் நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க. அதே அவங்ககிட்ட போய் நம்ம புறா உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்க, பறக்கிற புறா தான் 10,000 வாங்கிட்டு போய்டுவாங்க. அதுதான் ரேட்டு. பெருசு வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு புறாவை பொறுத்துருங்கண்ணா, பெருசுலாம் வாங்கினா தனியாக ப்ரீடிங் தான், ஃபுல்லாக சிக்கெட்டுக்கு தான் வாங்கிட்டு போவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க வந்து பெரிய புறா ஏன் வாங்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 2,000 ஒரு ஜெதை வாங்கினாங்கன்னா அது போனீங்கன்னா வீட்டில் போனீங்கன்னா ஒரு வாரத்துலேயே முட்டை வச்சிடும். ஒரு வாரத்துலேயே முட்டை வச்சுன்னா அது வந்து 60 நாளில் நம்ம வந்து திரும்பி அந்த 2,000 ரூபா வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு சிக்கன் வாங்கி போனீங்கன்னா அது வந்து முட்டை வைக்கிறது வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட ஆகிடும். இப்போ நான் இன்றைக்கி ஒரு சிக்கன் கொடுத்தேன்னா, ஜனவரியில் கொடுத்தேன்னா அது முட்டை வைக்கிறதுக்கு ஒன்று 8 மாதம் 9 மாதம் ஆகிடும், 1 வருஷம் ஆகுது. அது 1,000 ரூபா கொடுத்து வாங்கினா இல்லை 2,000 ரூபா பெரிய பேர் வாங்கினாங்கன்னா, இப்போ எடுத்துன்னு போனவொடனே அது ஒரு வாரத்தில் முட்டை வைக்கும், அது 1 மாதத்தில் சிக்கன் ஆகிடும், அந்த சிக்கன் வந்து அவங்க காசாகிடும். அதுதான் அவங்க பெரிய பேர் வாங்குறது. விஷயம் தெரிஞ்சவங்க பெரிய பேர் தான் வாங்குவாங்க, சிக்கன் வாங்க மாட்டாங்க. வீட்டில் புறா சுட்டு பண்ணுறதுக்குன்னா சிக்கன் எடுத்துன்னு போகலாம், ப்ரீடிங் பண்ணோம் அதனால. இதுதானே ஸ்பாட்லைட் தமிழ் நேருக்கு நன்றி.